இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அன்பார்ந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர அதிபதியாக வரக்கூடியவர் கேது பகவான் கேது பகவான் நட்சத்திர அதிபதியாக வர்றதுனால பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பக்தியில் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அதிக தெய்வ வழிபாடு அல்லது தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ன பெண் தெய்வ வழிபாடு மிகவும் சிறப்புடையதாகவே இவர்களுக்கு இருக்கும் அதே போல் விநாயக பெருமான் வழிபாடு பொதுவாக கேதுவை ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறதால இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் மிகுந்த பக்தி அதாவது அறிவு கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள் யார் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அது ஆணோ பெண்ணோ புத்தி கூர்மையாக இருக்கும் எதையும் நான் சொல் கமாண்டிங் பவரில் இருப்பாங்க நான் சொல்கிறத நீ கேட் நான் சொல்கிறதபடி நீ செய் அப்படிங்கிற கமாண்டிங் பவரில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு காலகட்டம் வரை அந்த தசாபுத்தி நடந்து அந்த அசுபு தசாபுத்தி நடந்து அதற்கான பலாபலன்களை கர்மவினைகளை அவங்க அனுபவிக்கும் வரை இந்த அந்த கர்வமாகப்பட்டது அவர்களுக்கு இருக்கும் பிற்காலத்தில் சரி எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்போங்கிற அந்த பட்டு திருந்தக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே இருக்கும் போல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மாநிலம் அல்லது சிவப்பாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக கருப்பாக இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு மாநிலமாகவோ அல்லது சிவப்பாக இருக்க வாய்ப்பு வாய்ப்பு உண்டு போல் அங்க லட்சணங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அழகாக இருப்பார்கள் அதே சமயத்தில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் எந்த வேலையும் செய்து காட்டக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கும் அதே போல வசீக வசீகரத்தன்மை எல்லாரையும் கொஞ்சம் வசியப்படுத்தி பார்க்குறவங்க பேசுகிறவங்க பழகக்கூடியவர்கள் வேலை செய்கிற இடம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடம் வியாபாரம் இப்படி எந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருந்தாலும் மற்றவர்களோட பேசும் இடத்துல பேச்சாலேயோ தன்னுடைய பேச்சு திறமையாலேயோ அல்லது செயல்பாடு வேகம் திறமை இவற்றை வச்சு ஏதேனும் ஒரு வசீகரத்தன்மை அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல் எல்லோராலும் நேசிக்கப்படுபவர்களாகவும் இந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இருப்பார்கள் அதே போல் ஆடை ஆபரணங்கள் அதிகம் நாட்டம் உடையவர்கள் பெண்களாக இருந்தால் நிறைய மேக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பக்கம் ஆண்களாக இருந்தால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இன் பண்ணிக்கணும் அயன் பண்ணி போட்டுக்கணும் அந்த மாதிரி நீட்னஸ் அதை வந்து எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் மகாலக்ஷ்மியுடன் அந்த மகாலட்சுமிக்கான தன யோகம் எப்படி சொல்கிறாங்களோ அது போல் எப்போயும் பாக்கெட்டில் பணம் இருந்துகிடையாது முன்னூற்றி ரெண்டு பணமாக இருக்கலாம் பகுதி வீட்டு பணமாக இருக்கலாம் ஏற்று வீட்டு பணமாக இருக்கலாம் இன்னொருத்தர் பணமாக இருக்கலாம் எப்பயும் பாக்கெட்டில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தனவந்தர்களாக அதாவது செல்வந்தர்களாக இருப்பார்கள் அதே போல் புத்தி சாதுரியம் இதை ஏதாவது தனக்கு ஒரு வேலை ஆகணும்னா அது ரொம்ப சாதுரியமாக பேசி சாமர்த்தியமாக அந்த வேலையை முடிச்சுக்கக்கூடிய திறமை சாதுரியம் அவர்கள்ட்ட இருக்கும் இருக்கும் அதே போல் புகழை விரும்பக்கூடியவர்களாக தன்னை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்ற அந்த கதையாக புகழை விரும்பக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க அதே போல் கொஞ்சம் சின்ன சின்ன ஆசை அற்ப ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அதிக நாட்டம் அதாவது உணவு பெரியராக இருக்கலாம் அல்லது செலவு செய்கிறது அல்லது பயணம் செல்வது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அதிக ஆசை உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல் புறம் பேசும் குணமும் உண்டு ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசக்கூடிய போக விட்டுட்டு பேசக்கூடிய அந்த சின்ன சின்ன அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் கூட அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் கூட இவர்களுக்கு இருப்பது வழக்கம் இதை வந்து இப்படி வச்சுப்போம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறக்குது இப்போ நீங்கள் வளர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தையாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஒரு நாற்பது வயசு அல்லது தொண்ணூறு ஆனாலும் சரி தான் இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே அவங்க எந்த வா எழுத்தில் பேர் வைக்கணும் அப்படிங்கன்னு கேட்டீங்கனாக்கா சு இந்த நாம எழுத்துக்கள் உங்களுக்கு அங்கே தம்ப்ளைனில் காமிக்கப்பட்டிருக்கும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தேவ கணம் உடையவர் கணம்னா அவங்களுடைய குணத்தை குறிக்கக்கூடியது அப்படி பார்க்கின்ற பொழுது தேவர்களுக்கு சமமான குணத்தை உடையவர்கள் தேவர்கள் இப்படி கொஞ்சம் உயர்ந்த நற்குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் அப்போ அதை போல தான் இந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க அதே போல் ரஜ்ஜு வந்து பாதம் உங்கள் ஒவ்வொரு அங்க ஆரம்பத்தில் சொன்னோம் போல் ரஜுங்கிறது பாதத்தை குறிக்கக்கூடியது மிருகம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிருகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆண் குதிரை இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம் மிருகம் என்னென்னு பார்க்க போகிறோம் பக்ஷி என்னென்னு பார்க்க போகிறோம் மரம் என்னென்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் அவங்களை தரிசனம் பண்ணாலும் உங்கள் வாழ்நாளில் தரிசனம் செய்தாலும் சரி தான் அல்லது உங்களுடைய வாழ்நாளில் தரிசனம் பண்ணாலும் சரி தான் வழிபாடு செய்தாலும் சரி தான் உங்களுக்கு இது மேன்மையை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆண் குதிரை அது வெள்ளை குதிரையாக இருந்தால் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ஸோ ஆண் குதிரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மிருகமாக அமைகிறது அதே போல் பக்ஷியில் ராஜாலி அப்படிங்கிற ஒரு குருவி வகை ஓகேவா அந்த ராஜாலி அது கழுகு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ராஜாலி அப்படிங்கிற பறவை தான் உங்களுக்கான அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பக்ஷியாக பஞ்சபக்ஷின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அமைகிறது அதே போல் உங்களுக்கான மரம் பால் உள்ள மரம் எட்டி மரம் ஒரு ஒரு சில மரத்துக்கு மட்டுமே அந்த பால் சுரக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது வேப்ப மரம் நெல்லி மரம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பாலினத்தை சேர்ந்தவை கொஞ்சம் பிரிச்சிங்கனாக்கா அதுலேருந்து வந்து பால் வரும் வேப்ப வேப்பங்காயம் அதெல்லாம் பிரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மரங்களை வந்து கருணையுடையவை உடையவை தாய்க்கு சமமானவை தாயோடைய அன்பு எப்படி எப்படிப்பட்டதோ அந்த மாதிரி அந்த மரத்துடைய நற்குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எட்டி மரத்தை வளர்க்கலாம் நட்டு வளர்க்கலாம் அது ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் நடக்கூடிய அந்த மரம் வளர வளர நீங்கள் வளர்ந்து வருவீங்க அதே சமயம் ஒரு நாளும் உங்கள் வாழ்நாள் வரை அந்த மரத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வழிபட்டு வருவதே சிறப்பு ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கான தேவதை எந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமி அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கான தேவதை மகாலட்சுமி என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு